ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வைக்கம் முகமது பஷீர் எழுதின த ஸ்னேக் அட் த மிரர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சமேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ஷார்ட் ஸ்டோரி மலையாளத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதை வந்து இங்கிலீஷில் வி அப்துல்லா அப்படிங்கிறவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இப்போ வைக்கம் முகமது பஷீரை பற்றி பார்க்கலாம். 21 ஜனவரி 1908 ஃபிஃப்த் ஜூலை 1994 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட், அப்புறம் மலையாளம் லிட்ரேச்சரில் ஒரு முக்கியமான ரைட்டர் அப்படின்னே சொல்லலாம். இவரை பேபூல் சுல்தான் அப்படின்னு சொல்லியும் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பத்மஸ்ரீயை 1982 அண்ட் சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப், கேரளா சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அண்ட் ஒரு பெஸ்ட் ஸ்டோரிக்கான கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் கூட நம்ம வைக்கம் முகமது பஷீர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஸ்னேக்கை பற்றினது. இந்த ஸ்டோரி வந்து ஒரு நரேட்டிவ் ஃபார்மில் இருக்கும், அதாவது நரேட்டிவ் வித்தின் அ நரேட்டிவ். ஏன்னா ரைட்டர் வந்து ஒரு ஸ்டோரி ரீடர்ஸ்க்கு சொல்கிறாரு. பட் இது யாருடைய ஸ்டோரி அப்படின்னா ஒரு ஹோமியோபதிக் டாக்டருடைய ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரியை தான் ரைட்டர் இப்போ நமக்கு சொல்ல போகிறாரு. ஸோ டைட்டில் பார்த்திங்கனாலே தெரியும், ஸ்னேக் அண்ட் த மிரர். ஸோ இதில் ரெண்டு முக்கியமான திங்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்னேக் ஒன்று, அப்புறம் இன்னொன்று மிரர். ஸோ இதில் அந்த ஹோமியோபதிக் டாக்டர் வந்து ஒரு ஸ்னேக்கை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்னேக்கை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்டே. வாங்க நம்ம இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சப்மிஷன் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டோரி எப்படி நரேட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த ஹோமியோபதிக் டாக்டர் தான் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறாரு. அவர் வந்து கேட்குறாரு ரைட்டர்கிட்டையும் சில குரூப் ஆஃப் பீப்புள்கிட்டையும் கேட்குறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோப்ரா ரேப் ஆகிருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கோப்ரான்னு கேட்ட உடனே அந்த ஆடியன்ஸே அப்படியே சைலண்ட்டாக ஆயிடுறாங்க. திரும்ப இப்போது அந்த டாக்டர் வந்து ஸ்டோரியை நரேட் பண்ண போகிறார். ஒரு ஹாட் சம்மர் நைட், ஆல்மோஸ்ட் 10:00 இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு நம்மளுடைய டாக்டர். அப்படி ரூமை ஓப்பன் பண்ணும்போதே, அவருடைய அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாருலையே, அப்போவே அவருக்கு ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்குது. பட் அவரால் அந்த நாய்ஸ் அடிக்கடி கேட்ட நாய்ஸுங்கிறதுனால அதுக்கு அவர் பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை. ஏன்னா அவருக்கே தெரியும் அது வந்து ஒரு ரேட்ஸுடைய நாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா அவருடைய ரூமில் வந்து நிறைய ரேட்ஸ் இருக்குமா, ஸோ இது அதனுடைய நாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிறாரு. லேட் நைட் இல்லையா, ஸோ டாக்டருடைய ரூமில் லைட் இல்லை. ஸோ கெரசின் லேம்பில் லைட் பண்ணுறாரு, மேட்ச் பாக்ஸ் ஹெல்ப்போட. ஒரு சின்ன ரூமை இவர் ரெண்ட்டுக்கு எடுத்துருப்பாருங்க, அதுதான் அந்த டாக்டர்ஸ் ரூம். அவரோட லிவிங் கண்டிஷனே ரொம்ப புவராக தான் இருக்கும். மெடிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவருக்கு மிகப்பெரிய ஏர்னிங்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப ஷாபியான ட்ரெஸ்ஸு, அவரோட கண்டிஷனே பார்க்குறதுக்கு ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும். மோரோவர் அவர் அந்த ரைட்டர்கிட்டே சொல்கிறார் என்ன அப்படின்னா, அவருடைய பேக்கில் வந்து 60 ரூபீஸ் தான் இருக்குமா, அந்த மாதிரியும் அவருடைய கண்டிஷன். கொஞ்சம் ஷர்ட்ஸ் தான் வச்சுருக்காராம், அதேமாதிரி டோத்திஸ் தான் வேர் பண்ணுவேன் அப்படின்னும். ஸோ அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது கூட இவர் வந்து ஒரு பிளாக் கலர்ட் கோட் அதை தான் வேர் பண்ணியிருந்தாராம். ஸோ இது எதை டெபிக் பண்ணுதுன்னா, அவருக்கு அவ்வளோ நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடையாது. ஸோ அவரை வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனோடனே அவருடைய கோட்டை ரிமூவ் பண்ணுறாரு, அவருடைய ஷர்ட், அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கலட்டும் போது சொல்கிறாரு அது ரொம்ப டர்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த ரூமில் உள்ள அந்த விண்டோஸை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த அது ரெண்டல் ஹவுஸ் தான் இல்லையா, அது ரூம் வந்து ஒரு கார்டனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குமா. அந்த ரூமுடைய அவுட்டர் ரூம் வந்து யார்டு, ஓப்பன் யார்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னும். ஒரு சப்போர்ட்டிங் கேபிள் இருக்குமா அந்த ஹவுஸை பார்க்கும்போது, அது வந்து ஒரு பீம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதை டிஸ்கிரைப் பண்ணார். ஒரே இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி தான், சீலிங்லாம் கிடையாது. அதனால் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து அந்த பீம் வழியாகவே நிறைய ரேட்ஸ் வந்துட்டு போகுமா. ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சு இல்லையா தூங்கணும். ஸோ அவருடைய பெட்டை வந்து வாழ்க்கு நேராக வச்சாச்சு. அவர் தூங்க போகிறாரு, பட் இருந்தாலும் அவரால் தூங்க முடியல. ஏன்னா அன்னைக்கு பொறுத்தளவில் காற்று சரியாக வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவருக்கே ஒரு வெக்ஸ் ஆயிடுறாரு, லைக் நான் ஹாலிடேயில் இருக்கிறேன் அதனால் எனக்கு விண்டு கூட சரியாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ தூக்கம் வராததுனால ஃப்ரெஷ் ஏருக்காக அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரலாம், ரொம்ப ஹாட்டாக இருக்குது ரூமு. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு ஃபேனோ ஏர் கூலர் எதுவும் கிடையாது இல்லையா. ஸோ வெளியில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வந்துட்டு சேரில் உட்காந்துக்கிறாரு. இன்னும் தூக்கம் வராததுனால அகெயின் அந்த சேரில் உட்காந்துக்கிட்டே அவருடைய பாக்ஸை ஓப்பன் பண்ணி, அந்த டேபிளில் உள்ள பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதிலிருந்து ஒரு புக்கு எடுக்கிறாரு. அதனுடைய நேம் பாருங்கள், மெட்டீரியா மெடிக்கா. ஸோ இந்த புக்கை எடுத்துகிட்டு
அதை டேபிளில் வச்சுட்டு அந்த டேபிளில் ஒரு லேம்ப் இருக்குது, ஒரு மிரர் இருக்குது, ஒரு சின்ன சீப் இருக்குது. ஸோ இதுதான் அந்த டேபிள் மேலே இருக்கிற திங்ஸை. உடனே அது மேலே வச்சுட்டு ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்காக உட்காந்துடுறாரு. ஸோ மிரருக்கு முன்னாடி அந்த மிரர் தான் இருக்கு இல்லையா அந்த டேபிளில், அதில் வந்து தன்னை பார்த்து தன்னோட இமேஜை பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டு நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறேன், அவருக்கு வந்து இந்த பியூட்டியை அட்மையர் பண்ணுற விஷயம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ யங் மென்னாக இருக்கும்போது, யங் மேனாக இருக்கும்போதே அவர் வந்து பியூட்டிஃபுல் திங்ஸை நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவாராம். அண்ட் அவருடைய லுக்ஸை வந்து இன்னும் ஹேண்ட்ஸம் ஆக்கிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் நினச்சி பார்க்குறாரு. அவர் அன்மேரிடாக இருக்கிறதுனால டாக்டராகவும் இப்போ இருக்கார் இல்லையா, ஸோ இவர் வந்து ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ நான் வந்து எப்போவுமே பீப்புளுக்கு அவைலபிள்ங்கிறது தெரியும், இப்போ ஃபேமிலி மேல்னா பீப்புள் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இவர் அன்மேரிட் சிங்கிள் டாக்டர் இல்லையா, ஸோ யாருனாலும் எப்போனாலும் வருவாங்க, அவங்களுக்கு வந்து என்னுடைய அவைலபிலிட்டி தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்படியே அந்த மிரரை பார்த்துட்டே தன்னுடைய ஹேரை கோம் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் கரெக்டாக ப்ராப்பராக உட்காந்துட்டு ரீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அகெயின் அந்த மிரரை பார்த்து ஹேரை கோம் பண்ணும்போது திரும்பியும் ஒரு சவுண்டு வருது. இருந்தாலும் அகெயின் அவர் இக்னோர் பண்ணிடுறாரு. இப்போது மிரரை ரொம்ப கேர்ஃபுல்லாக அவருடைய ஃபேஸை லுக் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டெய்லி ஷேவ் பண்ணும் போலுக்க, ஏன்னா அந்த முஸ்டாச்லாம் அப்போ தான் ப்ராப்பராக இருக்கும், அண்ட் தின் முஸ்டாச்சாக வைக்கணும், ஏன்னா நான் வந்து இன்னும் ஹேண்ட்ஸமாக இருப்பேன் அப்படி வச்சா அப்படின்னு சொல்லி அவரே மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. அகெயின் அவர் வந்து சிங்கிளாக இருக்கிறேன், மேரீட் ஆகலை, ஸோ நான் வந்து என்னை வந்து இன்னும் ஹேண்ட்ஸமாக ப்ரொஜெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு. அப்படியே ஹேண்ட்ஸமாக ப்ரெசன்ட் பண்ணால் தான் இவருக்கு வந்து பெட்டர் மேட்ச் கிடைக்குமா. ஸோ அதையும் அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த மிரரை பார்த்துட்டு. அவர் அவரே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாருங்க அந்த மிரரை பார்த்துட்டு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அட்ராக்டிவ் ஸ்மைல் இருக்குது, ஸோ அதனால் எப்பயுமே அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும், அவர் சிரிக்கும்போது பார்க்குறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பார் அப்படின்னு அவரே நினச்சிக்கிறாரு. ஸோ ஐரோனிக்காக ஒரு காம்போனன்ட் சொல்கிறாரு, எப்படி எல்லா நேரமும் இந்த அர்த்தில் சிரிச்சுட்டு இருக்க முடியும், சில இக்கட்டான சூழ்நிலையும் நடக்குது அப்படின்னா அப்போலாம் சிரிக்க முடியுமா அப்படின்னு பேசிக்கிறாரு. அகெயின் அவர் ஒரு பேச்சுலர் டாக்டர் அப்படிங்கிறதுனால இந்த ஹேண்ட்ஸம் லுக்கை மெயின்டைன் பண்ணியே ஆகணும், அதுக்கு நிறைய வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இப்போ அகெயின் அந்த சேர்லேருந்து எழுந்திரிச்சிட்டு அவர் ரூமுக்கு அந்த அப் அண்ட் டவுன் அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு, டூ அண்ட் ஃப்ரோ அப்படியே வாக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபர்தராக என்ன திங்கிங் ஓடுது அவர் மைண்டில் அப்படின்னா, ஒரு விமன் டாக்டரை தான் இவரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணுறதாவும், அவங்களுக்கு வந்து நிறைய மணி, அப்புறம் நல்ல மெடிசினல் ப்ராக்டிஸ் தெரிஞ்சவங்கள தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ அந்த விமன் டாக்டர் கூட ஒரு ஃபேட் கேர்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக ஃபேட் கேர்ள்னு பாருங்கள், அதுக்கு ஒரு லாஜிக் சொல்கிறாரு, அவரே திங்க் பண்ணிக்கிறார். என்ன லாஜிக் அப்படின்னா, இவர் ஒரு மிஸ்டேக் மேக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ஒய்ஃப் வந்து இவங்க மேலே உள்ள கோவத்தில் அவங்களை அடிக்க வரும்போது குண்டு பொண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஓடி அவங்கள கேட்ச் பண்ணி அடிக்க முடியாது அப்படின்னா அவங்களுடைய அந்த டாக்டருடைய திங்கிங். ஸோ நான் வந்து ஒரு ஃபேட் விமன் டாக்டரை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், நான் ஃப்யூச்சரில் எதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கோவம் ஏற்படுத்தும், அந்த கோவத்தினால என்னை அடிக்க வரும்போது அவங்களால ஓட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்படியே திங்க் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம டாக்டர் வந்து சேரில் உட்காந்தாச்சு. ஒரு நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா, அந்த நாய்ஸ் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. மீன்வைல் ஒரு தட்டுன்னு ஒரு சவுண்டு, அப்படி டமார்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா ஒரு ஒரு ரப்பர் டியூப் விழுந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், அவர் மேலே இருந்து ஒரு ரப்பர் டியூப் விழுந்திருக்கு. இருந்தாலும் டாக்டர் அதை பற்றி பெருசாலாம் எடுத்துக்கல, அப்போ மேபி ஏதோ ரப்பர் டியூப் விழுந்த மாதிரியான ஒரு அவருக்கு ஒரு அவர் திங்கிங் தானே தவிர பெருசாக பொருட்படுத்தலை. ஸோ அது என்ன விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கலான்னு நினைக்கிறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது மிகப்பெரிய ஷாக்கிங் என்ன அப்படின்னா, ஒரு பிக் ஃபேட் ஸ்னேக் அந்த சேரில் அப்படியே க்ரால் ஆகிருக்கிறதா பார்க்குறாங்க. அது வந்து அவரோட ஷோல்டர்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அது வந்து டாக்டருடைய டைமிங்னு பாருங்களேன், அவர் திரும்பி பார்க்குற அந்த சமயத்தில் அந்த ஸ்னேக் வந்து அவருடைய ஷோல்டரில் வந்து அப்படியே லேண்ட் ஆகிருக்கிற மாதிரியான பொசிஷன். இதை பார்த்த உடனே அவர் பேனிக்லாம் ஆகலை, அப்படியே குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அவர் அப்படி நடுக்கம், எந்த ஒரு பெரிய கூச்சல்லாம் போடலை. இது வந்து இமீடியட்டாக நடந்த ஒரு விஷயந்தான், அதுக்கு வந்து அவர் சரியாக ரியாக்டும் பண்ணலை, அப்படியே தான் இருக்கிறாரு. அந்த ஸ்னேக் வந்து அப்படியே, ஏன்னா இவர் வந்து எந்த ஒரு பேனிக் ஷிவரிங் அப்படி இல்லைல்ல, அதே பொசிஷனில் அவர் அப்படியே இருக்கார். இப்போ அந்த ஷோல்டர்ஸில் கிட்டே இருந்தது இல்லையா அந்த ஸ்னேக் வந்து டாக்டருடைய லெஃப்ட் ஆர்மில் வந்து அப்படியே காயில் ஆன மாதிரி அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்னேக்குடைய பொசிஷன் வந்து நம்ம டாக்டருடைய ஃபேஸ்க்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 3-4 inches தான் இருக்குங்க, அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அவர் அப்படியே திரும்பினார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்னேக் வந்து நம்ம டாக்டரை வந்து போட்டு தள்ளிடும்.
டாக்டரே ரைட்டர் அண்ட் அந்த ஆடியன்ஸ்கிட்ட எப்படி நரேட் பண்ணுறாரு பாருங்க. அவர் வந்து அந்த ஸ்னேக் இருக்கிற அந்த மொமெண்ட்டில் வந்து ஒரு ஸ்டோனாகவே மாறிட்டேயா, நான் ஒரு ஸ்டாச்சு மாதிரி, என்னுடைய பிரெத்தை மட்டும் நான் ஹோல்ட் பண்ணது கிடையாது, கம்ப்ளீட்டாக நான் ஒரு ஸ்டாச்சு மாதிரியே இருந்துட்டேன். பட் என்னுடைய மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தது, என்ன பண்ணணும் அடுத்து, நான் என்ன செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் அது நைட் டைம், ரூமில் மட்டும் டார்க்னஸ் கிடையாது, ரூமுடைய வெளியிலையும் டார்க்னஸ் தான், உள்ளேயும் டார்க்னஸ் தான், எல்லா பிளேஸும் டார்க்னஸ், ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குது, அதுவுமே அந்த லேம்புடைய லைட்டு தான். பட் நான் வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கே தெரியுது இது வந்து ஒரு ட்ரபிள்சம் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளை பற்றி திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு, ஏன்னா வேறு வழியே கிடையாது, எதை பற்றி என்னால் எதுவும் செய்ய முடியாத சிச்சுவேஷன், ஸோ காடை பற்றி திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டுறாரு. பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார், ஏன்னா அந்த பாம்பை எந்த வகையிலையும் தான் கோவப்படுத்திடக்கூடாது, நம்ம பேசுகிறோங்கிற பேரில் இல்லை சத்தம் போடுறோங்கிற பேரில் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ கடவுளை பற்றி மனசுக்குள்ளே ப்ரே பண்ணிக்கிறாரு, என்னுடைய லைஃபை சேவ் பண்ணிடுங்க அப்படின்னு. அந்த ஸ்னேக் வந்து அகெயின் அந்த காயில்டு பொசிஷனில் தான், அவருடைய ஆர்ம்ஸில் வந்து அப்படியே ரேப் ஆகிருக்கு. அப்படி ரேப் ஆகியிருக்கிறதே அந்த காயில் ஆகியிருக்கு இல்லையா, அதுவே அவருக்கு பெயின் கொடுக்குதான். எப்படி அப்படின்னா, ஒரு திக் மோல்டன் ராடு வந்து, ஒரு லெட் ராட் இருக்கு இல்லையா, அது வந்து தன்னுடைய ஆர்ம்ஸில் அப்படியே முறுக்கணும், ஒரு இரும்பு கம்பி கொண்டு அல்லது இரும்பு விஷயங்களை கொண்டு கையில் அப்படியே சுற்றினா எவ்வளோ ஒரு பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்கு தான். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷனில் அவர் இருந்ததாகவும், அவரை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல, இதை தவிர வேறு என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னு உட்காந்துருந்தாராம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம டாக்டருக்கு கிளியர் ஆகுது, என்ன அப்படின்னா, ஸ்லைட்டாக மூவ் ஆனாலே அந்த ஸ்னேக் வந்து அட்டாக் பண்ணிடும், ஏன்னா டெத் வந்து ரொம்ப நியராக இருக்குது, ஏன்னா ஜஸ்ட் 3 to 4 inches தான் அந்த ஸ்னேக் வந்து பக்கத்தில் இருக்கிறதாகவும், அப்படியே அந்த ஸ்னேக் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும், எந்த மெடிசின்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அப்படி ரீகால் பண்ணும்போது கூட அவருடைய ரூமில் அதை க்யூர் பண்ணுற அளவுக்கு மெடிசின்ஸ் இல்லை, ஏன்னா அவர் வந்து ரொம்ப புவர், ஃபூலிஷ், ஸ்டூப்பிட் டாக்டர் அப்படின்னு சொல்லி அவரே திங்க் பண்ணிக்கிறாரு. அவருடைய ஃபூலிஷ்னஸ்ஸை நினச்சி அவரே சிரிக்கிறாராம், ஏன்னா இந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளிவர்றது அப்படிங்கிறத தெரியாத ஒரு ரொம்ப வீக் பர்சனாக நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி அந்த ஃபூலிஷ்னஸ்ஸை நினச்சி சிரிக்கிறாரு. இப்போ சுச்சுவேஷன் எப்படி மாறுது பாருங்கள், அந்த ஸ்னேக் வந்து தன்னுடைய ஹெட்டை வந்து இன்னொரு சைடுக்கு மூவ் ஆகும்போது அங்கே இருக்கிற ஒரு மிரரை பார்க்குதான், அந்த மிரரில் வந்து தன்னுடைய ரெஃப்ளெக்ஷனை அந்த ஸ்னேக் பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. ஸோ நம்ம டாக்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எந்த ஸ்னேக்குக்கும் அமைஞ்சிருக்காது, தன்னுடைய ரெஃப்ளெக்ஷனை தானே ஒரு மிரரில் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்னேக்கும் பார்த்துருக்குமான்னு எனக்கு தெரில, பட் அந்த மொமெண்ட்டில் என்கிட்ட இருந்து அந்த ஸ்னேக் வந்து மிரரை பார்த்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, ஏன்னா அவ்வளோ மைன்யூட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஸ்னேக் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. மேபி ஸ்னேக்கும் அதனுடைய பியூட்டியை வந்து அட்மையர் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், அதனுடைய பியூட்டியை நினச்சி அதுவே ரொம்ப பெருமையாக நினச்ச விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி இவர் திங்க் பண்ணார் இல்லையா, ஷேவ் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன், சிரிச்சா நல்லாயிருக்கு அப்படிங்கிறார் இல்லையா, அதை மாதிரி ஒரு வேளை ஸ்னேக் திங்க் பண்ணிகிட்ருக்கோ, அவரோட ஸ்னேக்குடைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை நினச்சி அது ஒரு வேளை அந்த கோப்ரா வந்து திங்க் பண்ணிக்கிட்டுருக்கோ அப்படின்னு நினைக்கிறாரு. மேபி ஸ்னேக் வந்து முஸ்டாச் வளர்க்கணும், அல்லது ஐ ஷேடோ போடணும், மஸ்காரா போட்டால் இன்னும் ப்ரிட்டியாக இருக்கும், ரெட் கலர்ட் பிந்தி ஃபோர் ஹெட்டில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்குமோன்னு நினைக்கிறாரு. பட் டாக்டருக்கு வந்து கிளியராக புரியலை, இது வந்து ஒரு மேல் ஸ்னேக்காக ஃபீமேல் ஸ்னேக்கானே புரியலை. அப்படி அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அந்த ஸ்னேக் வந்து அவருடைய ஆர்ம்ஸ்லேருந்து அப்படியே கிரால் ஆகி அப்படி மூவ் ஆகி அவருடைய லேப்க்கு வந்து இப்போ மூவ் ஆயிருச்சு, அண்ட் தென் இப்போது லேப்லேருந்து அகெயின் க்ரால் ஆகி அந்த டேபிளுக்கு ஜம்ப் ஆயிடுச்சு, அந்த மிரருக்கு ரொம்ப க்ளோஸில் போயிட்டு அந்த தன்னுடைய அப்பியரன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ டாக்டர் நினைக்கிறாரு, ஓ நம்ம பார்த்த மாதிரி தான் ஸ்னேக்கும் ரொம்ப க்ளோஸாக அதனுடைய அப்பியரன்ஸை பார்க்க நினைக்கிது போலுக்கு அப்படின்னு நினச்சிட்றாரு. அண்ட் அந்த ஸ்னேக் வந்து அவரை விட்டு அந்த மிரர்கிட்ட போனதுக்கப்புறம் அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, அப்பா இப்போ நான் ஸ்டோன்லாம் கிடையாதுப்பா, என்னுடைய லைஃப்க்கு திரும்ப வந்தது மாதிரி உணர்றாரு. ஸ்னேக் அவருடைய லேப்லேருந்து க்ரால் ஆகி போன உடனே இமீடியட்டாக அவர் எந்திரிச்சிடுறாரு. ஸோ அகெயின் மூச்சு விடாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு அண்ட் டோர் பக்கம் ஓடிடுறாரு, கார்டன்குள்ளே ஓடி அப்படியே ரன் ஆகி ஓடிடுறாரு, ஏன்னா அவருக்கு வந்து ஸ்னேக் ரொம்ப பயம் ஏற்படுத்திடுச்சு இல்லையா. அண்ட் டாக்டருடைய இந்த ஸ்டோரியை கேட்டு எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஓ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அண்ட்
அங்கேருந்து ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ அந்த கூட்டத்தில் அந்த குரூப் அந்த ஸ்டோரி கேட்டுட்டு இருந்த குரூப்லேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, என்ன டாக்டர் உங்களோட ஒய்ஃப் அப்போ ரொம்ப குண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை என்னோடய ஒய்ஃப் வந்து ரொம்ப தின் டால் அவர் ரீட் பிளான்ட் மாதிரி இருப்பாங்க, ஏன்னா காடு வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து ரொம்ப குண்டாக இருக்கணும்னு அவர் விரும்பலை, அதனால் அவங்க வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறாங்க, ஸோ அவங்களால ரொம்ப வேகமாக ஓடவும் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு பர்சன் அதே குரூப்பில் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், அந்த ஸ்னேக் உங்களை சேஸ் பண்ணிச்சா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு டாக்டர் வந்து, நான் ஓடினேன் இல்லையா அந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆகும்போது நான் வேகமாக ஓடி என்னோடய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு தான் ரீச் ஆனேன், அங்கே போயிட்டு நான் ஒரு ஆயில் மசாஜ் அப்புறம் நல்லா குளிச்சுட்டு நல்லா புது ட்ரெஸ்லாம் நல்லா நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணனே தவிர எனக்கு அந்த ஸ்னேக் சேஸ் பண்ணிச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பின்னாடி திரும்பி பார்க்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு 8:30 போல் காலையில் டாக்டர் வந்து அவருடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ரூமுக்கு போனாராம், அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக. அப்போ அங்கே வந்து நிறைய திங்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை அந்த பிளேஸில், ஏன்னா சில தீப்ஸ் வந்து நிறைய திங் அவர் வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, அவர் எல்லாமே வைப் அவுட் ஆன மாதிரி இருக்குது. பட் அவர் ஒரு ஃபைனல் இன்சல்ட் மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா அந்த டாக்டர் கேட்குறேன், டாக்டர்கிட்ட அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கேட்குறாங்க, என்ன அப்படின்னா என்னோடய வெஸ்ட் அதை தான் அங்கே டர்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டுட்டு போயிட்டான், மேபி அவன் வந்து ரொம்ப கிளென்லினஸ் எதிர்பார்க்குற ஒரு தீஃபாக இருந்திருக்கலாம், பிளட்டி ராஸ்கல், பட் அதே எடுத்துகிட்டு போயிருந்தான் அப்படின்னா நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி அவன் யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் அதை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அகெயின் அந்த குரூப்பில் உள்ளவங்க கேட்குறாங்க, டாக்டர் நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்னேக்கை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே சிரிச்சுட்டு சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் ஸ்னேக்கை பார்க்கல, மேபி அந்த ஸ்னேக் வந்து அதனுடைய பியூட்டியை நினச்சி ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கும், அதனால தான் அந்த ஸ்னேக் வந்து மிரரை வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஸ்டோரி இதுங்க, நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே அந்த ஹோமியோபதிக் டாக்டருடைய லைஃப்பில் அந்த ஸ்னேக்குடைய ரோல் எப்படி இருந்தது, அவர் அந்த பிளேஸை விட்டு அவர் மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் எல்லாம் எப்படி ராப் பண்ணப்பட்டுச்சு தீஃபால், ஏன் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை மட்டும் விட்டுட்டு போயிட்டான், ஏன்னா அந்த தீஃப் கூட அந்த கிளென்லினஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் கொடுத்துருப்பான், அதனால தான் அதை விட்டுட்டு போயிட்டாங்கிற மாதிரி டாக்டர் ஒரு ஃபன்னி டோனில் இந்த ஷார்ட் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ண விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் த ஸ்னேக் அண்ட் த மிரர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியுடைய சம்மேஷன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மறக்காமல், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.